ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. அந்த பாதிரியாரோட இல்லங்கிற அந்த ராபின்சரோட இல்லத்தில் அங்கே போகிறப்ப அங்கே ஒரு 15 பேர் சூழ்ந்துக்கிட்டு அவர் அடித்து தாக்கி பட்ட புகழில் அடித்து தாக்கி கொள்கிறாங்க. அதில் தொடர்புடைய முதன்மை குற்றவாளி இந்த ரமேஷ் பாபுங்கிற ஒருத்தர். இப்போ கொலை நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் அந்த ரமேஷ் பாபுவை கைது பண்ணல. ஐயா, ஸ்டாலின் தான் சொல்கிறாங்க எல்லாருக்குமா ஆட்சி நடத்துகிறோம், யார் தப்பு பண்ணாலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், இது வந்து அண்ணாமீது ஆணை, நான் தண்டனை கொடுப்பேங்கிறாரு. ஆனால் திமுகவோட ஒன்றிய செயலர் அவன் கொலை செஞ்சுருக்கான், அவன் முதன்மை குற்றவாளி அவன் தான். திருநெல்வேலி கூட போகலை, கன்னியாகுமரி கிளம்பி திருநெல்வேலி கூட போகலை, அதுக்குள்ளே அண்ணன் சாட்டை சொன்னே 3 மணி நேரத்தில் கைது பண்ணுறீங்க வெறும் பேச்சுக்கு. ஆனால் கொலை பண்ணியிருக்கான், 7 நாள் ஆச்சு. இந்த வன்முறை, இந்த அடாவடித்தனம், இந்த அத்துமீறல், இந்த மிரட்டல், இந்த அச்சுறுத்தல் தான் திமுக உண்மையான முகம். நீங்க தனிச்சு நின்று என்ன 12 முடியும் நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி 40 தனிச்சு நிக்கிறீங்க, என்ன சேஞ்ச் நடக்கும்? தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி போட்டுடுவது எந்த விதத்திலும் பாஜகவுக்கு ஆதரவாக அமையாது. இல்ல, நீங்க எதிர்க்க வேண்டியது நடுவண அரசு ஆளக்கூடிய பாஜகவையா, மாநிலத்தில் திமுகவையா? 8 வழிச்சாலை யாரோட திட்டம், பரந்தூர் விமான நிலையம் யாரோட திட்டம்? நீங்க நில ஒருங்கிணைப்பு சட்டம் கொண்டு வரீங்க நிலங்களை அபகரிக்கிறதுக்கு. நடிகர் விஜய் அவர்கள் மீது பெரிய அளவுக்கான விமர்சனங்களை திரு சிம்மன் அவர்கள் வச்சது கிடையாது, எப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு போட்டியா அல்லது உங்களுக்கு துணையா வருவாங்க? எங்களுக்கு போட்டியா நாங்கள் நினைக்கிறோம். 2024 கட்சி ஆரம்பிச்சு 2026 வந்து அவரால் ஆட்சியை பிடிக்க முடியுமா? ஆட்சியை பிடிக்க வாய்ப்பே இல்லை, கலை யதார்த்தம் அப்படிதான் இருக்கு. ஒருவேளை வந்து விஜய் சட்டமன்ற உறுப்பினராக மாறலாம், விஜயகாந்த் வந்து ஃபோர்த் ஸ்டேட். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது பெருதினம் பிரதிகள் நிகழ்ச்சி நம்ம நடந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருமானம் கார்த்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா. ரொம்ப ஒரு முக்கியமான சீரியஸான இஷ்யூஸ் பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க, அது உங்களுடைய கட்சியிலே சேர்ந்த ஒரு நபர் சேவியர் குமார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி பல மேடைகளையும் திரு சீமான் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. கைது நடவடிக்கை எப்படி போய்கிட்டு இருக்கு, விசாரணை எப்படி நடந்துகிட்டு இருக்கு? இது தனிப்பட்ட கொலைன்னு சொல்றாங்க, நீங்க அரசியல் ரீதியா அதை வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க, நடந்தது என்ன? ஆக்சுவலி அங்க இருக்கக்கூடிய ஒரு தேவாலயம், தேவாலயத்துல வந்து பணம் வந்து முறைகேடு செய்யப்படுது, கையாடல் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து அவர் பேசுறாரு, அதை கேள்வி கேட்கிறாரு, தொடர்ச்சியா வந்து அது குறித்தான வாத பிரதிவாதங்கள்லாம் வைக்கிறாரு. அந்த தேவாலயத்துல வந்து பாதிரியாரா இருந்தவர் ராபின்சன் ஒருத்தர், அத்தோடு அங்கே வந்து நிர்வாகியாக இருந்த ஒருத்தரோட உறவினர் தான் அந்த ரமேஷ் பாபுங்கிற ஒருத்தர், திமுகவோட ஒன்றிய செயலர். அப்படி இருக்கிறது அளவு தொடர்ச்சியாக திமுக எதிர்த்தும் தொடர்ச்சியாக வந்து சமூக வலைதளங்களில் பதிவு போடுறது, தொடர்ச்சியாக செயல்படுறதால இவரை குறி வச்சு வேலை செய்கிறாங்க. இவர் வந்து போக்குவரத்து அந்த பணிமனையில் வந்து மெக்கானிக்காக பணிபுரிறாரு, திங்கள் நகருங்கிற அந்த இதில் பணிமனையில். அப்போ என்ன பண்ணலாங்கிறப்ப அவரை இருப்ப கேள்விக்குள்ளாக்கலான்னு சொல்லிட்டு திங்கள் நகர் திங்கள் நகர்லேருந்து கன்னியாகுமரிக்கு வந்து அவர் இடமாற்றம் பண்ணுறாங்க. இடமாற்றம் பண்ணால் அடங்கிவார் அப்படின்னு ஆனால் தொடர்ச்சியாக வந்து அவர் எழுதி கொண்டிருக்காரு, தொடர்ச்சியாக பேசுகிறார். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை அச்சுறுத்துறாங்க, மிரட்டுறாங்க. அவரோட மனைவி வந்து அந்த தேவாலயத்தில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மதத்தரசாங்கிற பள்ளிக்கூடத்தில் தான் 12 ஆண்டுகளாக பணிபுரிறாங்க. சேவியகுமாரோடைய மனைவி அவங்கள வந்து இடைநீக்கம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இந்த கொலைக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அந்த ஒன்றிய செயலர் பேசிய அந்த ஒளி நாடாவை நீங்கள் கேட்டிருக்கலாம், ரொம்ப ஆபாசமாக கொலை மட்டில் வர்ற வகையில் திமுகவோட ஒன்றிய செயலர்னால் யாருன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு கடுமையான அச்சுறுத்தலும் கொலை மட்டும் விட்டுருக்காரு. விடுத்த பிறகு தான் அவர் புகார் கொடுத்துருக்காரு காவல் நிலையத்தில், ஆனால் அது எடுத்துக்கொள்ளப்படலை, அதை கவனம் பெறவே இல்லை. அதுக்கும் பிறகு சரி வா பேச்சு தீர்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட பிறகு அழைப்பின் பேரெலாம் அவர் போகிறாரு தேவாலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாதிரியாரோட இல்லங்கிற அந்த ராபின்சரோட இல்லத்தில். அங்கே போகிறப்ப அங்கே ஒரு 15 பேர் சூழ்ந்துக்கிட்டு அவர் அடித்து தாக்கி பட்ட புகழில் அடித்து தாக்கி கொள்கிறாங்க. அதில் தொடர்புடைய முதன்மை குற்றவாளி இந்த ரமேஷ் பாபுங்கிற ஒருத்தர். இப்போ கொலை நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் அந்த ரமேஷ் பாபுவை கைது பண்ணல. ஆனால் அரசு சொல்லுது நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கோம், அவர் காணலை, எங்கே போனான்னு தெரியலை அப்படிங்கிறாங்க. அதில் எந்த இது என்ன நியாயம்னு புரியலை. அவர் உடலை வந்து உடனடியாக அடக்கம் பண்ணுங்கிறதுக்கு அவ்வளோ நெருக்கடி கொடுத்து அழுத்தம் கொடுத்து உடனடியாக காவல்துறை போய் அடக்கம் பண்ணுற வேலையை பார்க்குது, அது காவல்துறையோட வேலையே கிடையாது. நீ பிரேத பரிசோதனை அறிக்கை உடற்குறி ஆய்வு முடிச்சா குடும்பத்திட்ட ஒப்பட, அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க முடிவு பண்ணட்டும். நீ அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து உடனே அடக்கம் பண்ணோம்னா அவ்வளவு நெருக்கடி கொடுத்து அடக்கம் பண்ணுற, அவசர அவசரமாக அடக்கம் பண்ணுற. ஆனால் அந்த தொடர்புடைய குற்றவாளியை ஏன் கைது பண்ணலை? இப்போ நாம் தமிழக கட்சி கட்டுக்கோப்பு இருக்குது, ஒழுங்கு இருக்குது, அதனால் நாங்கள் அமைதியாக இருக்கோம். இல்லை எங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் உணர்ச்சியப்பட்டோ ஒரு கோவப்பட்டோ ஏதாவது பண்ணால் எங்கே போய் நிற்கும்? அப்போ தேவையில்லாத சட்ட ஒழுங்கு சிக்கல் தானே ஏற்படும்.
அப்போ அரசு கவனத்தில் எடுத்து ஐயா ஸ்டாலின் தான் சொல்கிறாங்க எல்லாருக்குமா ஆட்சி நடத்துகிறோம், யார் தப்பு பண்ணாலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், இது வந்து அண்ணா மீது ஆணை நான் தண்டனை கொடுப்பேங்கிறாரு. ஆனால் திமுகவோட ஒன்றிய செயலர் அவன் கொலை செஞ்சுருக்கான், அவன் முதன்மை குற்றவாளி அவன் தான், அவனை கட்சி விட்டு நிற்கவே நாலு நாள் ஆச்சு, நாங்கள் அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து பேசு பொருள் ஆக்கினப்படுறதான் நாலு நாள் கழிச்சு கட்சி விட்டு நிற்கிறாங்க. இப்போ பார்த்தா அவனை இது வரைக்கும் கைது பண்ணல, எங்கே போனான்னு தெரியல. தக்கலை ஒன்றிய தலைவர் தான் அண்ணன் சேவியர் குமார், அதே தக்கலையில் தான் அண்ணன் சாட்டை துறைமுகன் பேசுகிறாங்க. பேசுகிறப்ப கனிமவள கொள்ளையை பேசுகிறாங்க, கேரளாவிலையும் மழை இருக்குது, தமிழ்நாட்டிலையும் மழை இருக்குது, கேரளாவில் வந்து அங்கே ஒன்றும் பண்ணுறதில்லை, ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இங்கே மழை சுரண்டப்படுது, வளவெட்டம் நடக்குதுன்னு சொல்கிறப்ப ஒரு நல்ல அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திடுறாங்க, உடனடியாக கைது பண்ணுறாங்க. நினச்சா அந்த பேச்சு வந்து தவறு அப்படின்னு அரசு நினைக்குதுன்னா அவதூறு வழக்கு போடலாம். இப்போ சிவி சண்முகம் வந்து ஐயா ஸ்டாலினை பேசுகிறப்ப நீங்கள் வந்து கேஸ் போட்டு உடனடியாக தூக்குறதில்ல, அண்ணாமலை பேசினா கேஸ் போட்டு உடனடியாக தூக்குறதில்ல, நீங்கள் அவதூறு வழக்கு போடுறீங்க, அவதூறு வழக்கை போய் நீதிமன்றத்தில் அவங்க எதிர்கொள்கிறாங்க, அதே போல் அவதூறு வழக்கு போட்டுக்கலாம், ஆனால் போடாமல் உடனடியாக வழக்கு போடப்படுது, ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வழக்கு போடப்பட்டு உடனடியாக தனிப்படை அமைக்கப்பட்டு அவர் வீடு போய் சேரலை, திருநெல்வேலி கூட போகலை, கன்னியாகுமரி கிளம்பி திருநெல்வேலி கூட போகலை, அதுக்குள்ளே அண்ணன் சாட்டை துறைமுகனை மூணு மணி நேரத்தில் கைது பண்ணுறீங்க வெறும் பேச்சுக்கு. ஆனால் கொலை பண்ணியிருக்கான், ஏழு நாள் ஆச்சு, குறைஞ்சபட்சம் ஏழு நாள் ஆயிடுச்சு, இன்றைக்கு வரைக்கும் இந்த சேவியர் குமாரை கைது பண்ணலை, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? வெளிப்படையாக வந்து இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்க, இது வந்து அரசியல் ரீதியான கொலையான அப்பட்டமான அரசியல் படுகொலை தானே, பட்ட ரெண்டு பேருக்கு நடந்த அப்படிங்கிறாங்க. அந்த ஒளி நாடா இருக்கு, நீங்க கேட்டு பாருங்க, அவன் திரும்ப திரும்ப ஒன்னே ஒன்று தான் சொல்றான், நான் யாரு தெரியுமா திமுகவோட ஒன்றிய செயலங்கிறான். அப்ப அதை வந்து ஒரு அதிகார மையமா ஒரு அதிகாரமா நினைக்கிறான். ஒருவேளை இந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சி இல்லாம அதிமுக ஆட்சியா இருந்தா இந்த கொலையை நடந்திருக்காது, கொலை பண்ணுங்கிற துணிவே அவனுக்கு வந்திருக்காது. நாம என்ன பண்ணாலும் இந்த ஆட்சி நம்மளை காது பாதுகாக்கும் காப்பாத்துங்கிற என்ன அவனுக்கு இருக்குது. அதனால தான் பட்ட பகலில் திட்டமிட்டு பட்ட பகலில் ஒரு அரசியல் படுகொலை நிகழ்த்திருக்கான். ஒன்றே ஒன்று கேட்குறேன், தருமபுரியில் தம்பி ஹிம்லர் பேசுகிறாரு, பொதுக்கூட்ட மேடையில் ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு 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 குண்டர் ஒரு குண்டர் மேடை ஏறி தகராறு பண்ணுறாரு, அந்த மேடையை ஒளி வாங்கி தள்ளி விடுறாரு, தாக்கம் உட்படுறாரு. இது வந்து தமிழ்நாட்டில் செய்தியாகுது, கண்ணன் தெரிவிக்கிறோம், வட இந்திய ஊடகங்களில் அந்த காட்சியோட செய்தியாகுது. அந்த திமுக தொண்டர் இருக்கார்ல, அவர் கட்சி விட்டு நீக்கம் செய்யப்பட்டாரா, அவரை கைது பண்ணாங்களா, குறைந்தபட்சம் வழக்கு போட்டாங்களா, எதுவுமே கிடையாது. ஏன்னா திமுக தலைமை அதை விரும்புது, அதை ஆதரிக்குது. அதே போல் பத்திரிகையாளர் சவீர் அகமது, அவருக்கு வெளிப்படையாக ஆர்எஸ் பாரதியோட மகன் கொலை மிரட்டல் விடுத்தார், அச்சுறுத்தல் விடுத்தார், அந்த ஒளிநாடாவை எல்லாரும் கேட்டோம், எல்லாரும் கண்டித்தோம், பத்திரிகையாளர் மன்றமும் கண்டிக்குது. அப்போ அதுக்கு அவர் ஒரு அரசு ஊழியது, அரசு ஊழியாக இருக்கிறப்ப இப்படி கொலை மிரட்டலும் அச்சுறுத்தல் விடுத்ததற்கு துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்துக்கலாம், இல்லை கட்சி சார்ந்த நடவடிக்கை எடுத்துக்கலாம், இல்லை வந்து வழக்கு போட்டுக்கலாம், எதுவும் சொல்லியே. தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கோமுத்ரா மாநிலங்கள்னு பேசுகிறார், அது வார்த்தை வந்து கடுமையான வார்த்தையாக இருந்தால் கூட அரசியல் சார்ந்த உரையாடல் தான், ஆனால் அதுக்கு ஐயா ஸ்டாலின் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. அந்த கண்டிக்கிறத வந்து ஆர்எஸ் பாரதி தனியாக ஒரு அறிக்கை கொடுத்து சொல்கிறாரு. ஆனால் ஆர்எஸ் பாரதியோட மகன் வந்து வெளிப்படையாக ஒரு பத்திரிகையாளர் வெளிப்படையாக ட்விட்டர் தளத்தில் அவனை வாழ விடக்கூடாது, அவனை விடக்கூடாதுன்னு பேசுகிறான்னா அவன் பின்புறத்தில் என்னென்ன பேசுவான், என்னென்ன நெருக்கடி தருவான். அப்போ இதையே கண்டிக்கல, ஏன்னா இந்த ஆட்சி இந்த அதிகாரம் இது எல்லாத்தையும் விரும்புது. இன்றைக்கு வேணால் திமுக சமூக நீதி விடியல் ஜனநாயகம் கருத்துரிமை படை சுதந்திரம் அப்படின்னு பல வேடங்களை போடலாம், பெரியார் அண்ணா அப்படின்னு பல வேடங்களை போடலாம், ஆனால் திமுகவோட உண்மையான முகங்கிறது இந்த கொலை, இந்த வன்முறை, இந்த அடாவடித்தனம், இந்த அத்துமீறல், இந்த மிரட்டல், இந்த அச்சுறுத்தல் தான் திமுகவோட உண்மையான முகம். இல்லை அப்படி உண்மையான முகமாக இருந்தால் கட்சி நீக்கியிருக்க மாட்டாங்க இல்லையா? நாலு நாள் ஆகுதுங்க, நாலு நாள் ஆகுது, நாங்கள் அழுத்தம் கொடுத்து பேசுக்குள்ளாக்குறோம் கேள்விக்குள்ளாக்குறோம், அப்போ அதுக்கு பிறகு ஒரு வழியெல்லாம் நிற்கிறாங்க. மதுரையில் வந்து லீலாவதியை பட்ட பகலில் கொண்டது எந்த திமுக? இதே திமுக. தினகரன் அலுவலகத்துக்குள்ளே பூந்து மூணு பேரை எரிச்சு கொண்டது எந்த திமுக? இதே திமுக. தாகிருஷ்ணன் கொண்டது எந்த திமுக? இந்த திமுக. அன்னைக்கு வந்து சன் நியூஸ் இருந்துச்சு, தினகரன் இருந்துச்சு, அன்னைக்கு நாளேடு இருந்துச்சு, அன்னைக்கு வந்து ஒரே ஒரு தொலைக்காட்சி இருந்துச்சு. இன்றைக்கி தொலைக்காட்சியை நீங்கள் முடக்கலாம், அதாவது புதிய தலைமுறை தொலைக்காட்சி வந்து வெள்ளச்சேதத்தை பார்வையிடுவதற்கு ஏதுவாக எல்லாத்தையும் நிறையா ஒளிபரப்பு பண்ணதுங்கிறதால புதிய தலைமுறை தொலைக்காட்சியை வந்து அரசு கேபிளில் பின்னுக்கு தரலாம், நியூஸ் தமிழ் எடுத்து போடுங்கிறதால கேபிளை விட்டு நீக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இளைஞனோட கையில் இன்றைக்கி அலைபேசி இருக்குது, அது எல்லாம் ஊடகம், ஆண்ட்ராய்டு அலைபேசி வச்சுருக்க எல்லாருமே ஊடகமாக இயங்குறான், சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்புறான், அப்போ அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வேலையை செய்கிறாங்க. அடிப்படையில் சொல்லப்போனால் திமுகவுக்கு கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் எதுவுமே கிடையாது, கோட்பாட்டில் எந்த பிடிமானமும் கிடையாது. அவங்களுக்கு முதல்ல விளம்பர அரசியல், அதாவது ஆளுநரை கண்டித்தார், இந்தியாவிலே வந்து கொரோனா வார்டில் போய் பார்த்த முதல் முதலமைச்சர் இவர் தான் அப்படின்னு விளம்பரம் செய்வாங்க. அப்புறம் அடையாள அரசியல், சனாதனத்தை ஒழிப்புன்னு பேசுவாங்க, நீட்டை ஒழிப்புன்னு பேசுவாங்க, கச்சத்தை மீட்பன்னு பேசுவாங்க.
அப்புறம் வாக்கு அரசியல். வாக்கு அரசியல் வர்றப்ப எந்த இலைக்கும் போவாங்க, ஈரோடு கிழக்கில் பணம் கொடுத்து பரிசு பொருள் கொடுத்து சாப்பாடு போட்டு ஏற்காடு இன்பச் சுற்றுலா கூட்டு போய் வாக்களை தன்மைப்படுத்திய வாக்கு அரசியல். அப்போ திமுகவுக்கு கோட்பாட்டு அரசியல், கொள்கை அரசியல், உரிமை சார்ந்த அரசியல், மக்கள் நலன் சார்ந்த அரசியல் இல்லை, வாக்கு அரசியல், அடையாள அரசியல், அப்புறம் வந்து விளம்பர அரசியல். அட் த எண்ட் ஆஃப் த டைம் வந்து எல்லா தேர்தல் அரசியலும் வந்துட்டாலே வாக்கரசுங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்று. நீங்கள் கொள்கை கோட்பாடு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இப்படின்னு பல கட்சிகளோடு இணைத்து இன்றைக்கி இந்தியா கூட்டணி அப்படிங்கிற கூட்டணி ஒரு முக்கியமான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழுது. அதுக்கு தலைமையேற்றிருப்போம் மு க ஸ்டாலின் தானே. நான் இதில் என்ன உங்களுக்கு கொள்கை இல்லாமல் போயிடுச்சு? நான் சொல்கிறேன், 2024 நிற்கிறோம், 2019 மோடிக்கு எதிரான ஒரு அணி உருவாகிற சூழல் இருந்துச்சு. ஆமாம், அன்றைக்கு ராகுல் காந்தி வந்து பிரதமர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்திக்கலை, காங்கிரஸே பிரதமர் வேட்பாளர்னு சொல்லலை. ஆனால் சென்னையில் நடந்த கூட்டத்தில் மம்தா பானர்ஜி சந்திராபாபு நாயுடுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் உட்கார வச்சுக்கிட்டு, இவர் வந்து நேருவின் மகளையவர்கள் நிலையாட்சி தருகன்னு சொன்ன கருணாநிதியில் கூட்டுற அப்படியே பட்டிடிகிரி பண்ணி ராகுலே வருகை நிலையாட்சி தருகன்னார். அப்போ பிரதமர் வேட்பாளராக யாருமே முன்னிறுத்தாத போது ஐயா ஸ்டாலின் முந்தி கொண்டு முன்னிறுத்தினார், கூட்டணி சதவி போச்சு. 2019 இதே போல் பாஜகவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக ஒரு வலிமையான அணி உருவாயிருக்கும், அந்த வேலையை கெடுத்து விட்டது ஐயா ஸ்டாலின். இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, பாஜக எதிர்ப்புங்கிறீங்க. ஏன் பாஜக எதிர்ப்புன்னு பேசுகிறீங்கன்னா, இந்தியாவில் எந்த மாநிலத்தும் இல்லாத அளவுக்கு பாஜக எதிர்ப்பு மேலோங்கி இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான். 7 முறை ஆண்டுருக்குங்க குஜராத்தில், 7 முறை, 1/4 நூற்றாண்டு ஆள்றாங்க. ஆனால் அந்த ஆண்டி இங்கம் படிச்சுப்பாங்களா, ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி கோபம் வெறுப்பு அது அங்கே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் 1 முறை கூட பாஜக ஆளலை, பாஜகவோட ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கலை இங்கே மாநிலத்தில். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக மீது கோபம் இருக்குது. நீங்களை போனால் 2013 காங்கிரஸ் திமுக கழட்டி விடுது, ஈழப்படுகொலை காரணமாக காட்டி கழட்டி விடுது. அப்போ காங்கிரஸ் தனிச்சு விடப்படுது, அதே சமயத்தில் பாஜக எழுந்து வருது, பெரிய கூட்டணி தமிழர் மணிய முன்மொழிஞ்சு வைகோ விஜயகாந்த் அன்புமணி ராமதாஸ் பாரிவேந்தர்னு சொல்லி, பாரிவேந்தர் கொங்கு ஈஸ்வரன் சொல்லி ஒரு பெரிய கூட்டணி அமைக்கப்படுது. ஒரு பக்கம் காங்கிரஸோட வீழ்ச்சி, இன்னொரு பக்கம் பாஜக எழுந்து வருது. அந்த சமயத்தில் மோடி குறித்தான எதிர்மறை பிம்பம் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுக்கவே வந்து குஜராத் மாடல் மோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த காங்கிரஸ் மீதான கோபம் பாஜகவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கணும். ஆனால் அமையலை, மாறாக தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற முடியல. மோடியா லேடியான்னு கேட்டேன், ஜெயலலிதா மேலே தான் வெற்றி பெற்றாங்க. 2019 பார்லமெண்ட் தேர்தலில் மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றுறாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியல. நீங்களை போனால் 2019 மோடி பதவியேற்கிற வேளையில் வட இந்திய ஊடகங்கள், வட இந்தியாவில் சமூக வலைதளங்கள் எல்லாம் மோடியோட பதவியேற்பாளர் பேசுவலாம் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் என்ன பேசுவலாம் இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? பிரேப்பார் நேசமணி பிரெஞ்சு பாட நகைச்சுவை தான் பேசுவலாம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பொருட்டாவே நினைக்கல. இப்போ 2021 அதிமுக கூட்டணியில் அங்கே வைத்த பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு ஓட்டு கட்டோம்னா விடுத ஓட்டு கூட விழாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி மோடி படத்தை அமித்ஷா படத்தை தவிர்த்துட்டு எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு பாஜகாரங்க ஓட்டு கட்டாங்க. இந்தியாவில் எங்கேயுமே இந்த நிலைமை இல்லை. அப்போ அந்த மிதமிஞ்சிய பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கியை ஒருமுகப்படுத்தி தனக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு இவங்க பாஜக எதிர்ப்புன்னு வேஷம் போடுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க, ஃபாசிஸ்ட பாஜக ஒழிக அப்படிம்பாங்க. ஆனால் வட மாநிலத்துக்கு போனால் அங்கே இதே திமுக சொல்லும், பாஜக எங்கள் ஸ்வீட் எனிமீஸ், இனிமையான எதிரிகள்னு. 2019 2021 இந்த தேர்தல் காலங்களில் செங்கலை காட்டினார் ஐயா உதயநிதி, காட்டி வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரலை வஞ்சித்துட்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் வென்ற பிறகு 2022 வென்ற பிறகு இதே திமுக அன்னைக்கு வந்து மோடியை கூப்பிடுது. என்ன கடந்த காலத்தில் கோபேக் மோடி நீங்கள் இப்போ மோடியை கூப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்டால், மருத்துவ கல்லூரியை திறந்து வைக்கணும், வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்லூரியை மோடி தான் கொடுத்துருக்காரு, அந்த மருத்துவக் கல்லூரி வேண்டாமா அப்படின்னு கேட்குது. இல்லை இப்போ நீங்கள் பிரதமரை கூட தப்புங்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், ஏன் கூப்பிட்றீங்க? ஒரு நாட்டின் பிரதமரை ஒரு மாநிலத்தில் நீங்கள் எதிரியாகவே அரசியல் எதிரியாகவே இருந்தாலும் நாளைக்கு நீங்களே ஆட்சிக்கு வந்தாலும் பிரதமராக இருக்கிறவரை கூப்பிட்டு தான் ஆகணும். கேரளாவில் நிர்வாகம் நடக்குது, மேற்கு வங்காளத்தில் நிர்வாகம் நடக்குது, தெலுங்கானாவில் நிர்வாகம் நடந்துச்சு சந்திரசேகர ராவ் இருக்கிறப்ப. எத்தனை முறை கேரளாவுக்கு மோடி போனாரு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. எதுக்கு போகணும்? அப்போ கடந்த காலத்தில் கோபேக் முடியன்னு சொன்னீங்க, கடந்த காலத்தில் வந்து ஒரு ஊர் சுற்றி பார்க்க வரலை, கடந்த காலத்தில் நலத்திட்டம் தொடங்கி வைக்க தான் வந்தார். அப்போ நீ கோபேக் மோடி, நீங்கள் வானத்தில் போனால் கூட நான் கோபேக் மோடி சொல்லுவோன்னு சொல்லிட்டு பழுந்த பறக்க விட்டீங்க, வம்படியாக கூப்பிட்றீங்க. அப்போ அன்னைக்கு உள்ள நிலைப்பாடு, இன்றைக்கு உள்ள நிலைப்பாடு. இன்னும் சொல்ல போனால் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி இந்த தென் மாவட்ட வெள்ளத்தின் போது உதயநிதிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் என்ன பிரச்சனை? உங்கள் அப்பா வீட்டு காசான்னு கேட்டார். எது கேட்டார்? நிதி கொடுக்கல அப்படிங்கிறது. வஞ்சித்தாங்க அப்படிதான் சொல்கிறாரு. ஆனால் இப்போ அமித்ஷா பார்த்துட்டு போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஐயா டிஆர் பாட சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் மீது பாஜக கரிசன பார்வை கொண்டிருக்கு, கவலை கொண்டிருக்கு, அவங்க வஞ்சிக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு நிதியமைச்சர் போய் பேரிட காலத்தில் மக்களை பார்க்குறது இதுதான் முதல் முறை அப்படின்னு யார் சொல்கிறாங்க? டிஆர் பாலு, திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர்.
அப்போ எது உங்கள் நிலைப்பாடு? ஒரு பக்கம் வஞ்சித்து விட்டாரு, அப்புறம் வந்து உங்கள் அப்பா விட்டு சுத்தம் கேட்குறீங்க, இன்னொரு பக்கம் நிர்மலா ஸ்தரமாக போய் பார்க்கறது பெரிய விஷயம், அவங்க வஞ்சிக்கல கருணை விட்டுருக்காங்க கவலை கொண்டிருக்காங்க டிஆர் பாட சொல்கிறார். அப்போ என்னென்னா திமுகவுக்கு ரெட்டை நாக்கு ரெட்டை முகம். இன்னும் சொல்லப்போனால் திமுக எதுக்கு இப்போ ஆட்சிக்கு வரணும்? இன்னும் இந்தியா கூட்டணி எதுக்கு வரணும்? இன்றைக்கி சொல்கிறாங்க நாங்கள் வந்தோம்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆளுநர் பதவியே இருக்காதுங்கிறாங்க. நான் கேட்குறேன், இந்தியாவில் எந்த ஒரு மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடச்சிச்சு. ஐக்கிய குஜராத், வாஜ்பாய், மன்மோகன் சிங், விபி சிங், தேவகூடான்னு பல பிரதமரோட மத்திய அமைச்சர்கள் அங்கம் வைத்தது இதே திமுக. குறிப்பாக சொன்னால் 1999 தொடங்கி 2013 வரைக்கும் தொடர்ச்சியாக 14 ஆண்டுகளும் மத்திய அமைச்சர்கள் அங்கம். அதில் 2004-2009 காலகட்டத்தில் 40 பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்து மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் தாங்கி பிடிச்ச திமுக. வடக்கு வாழுது தெற்கு தெரிஞ்சு அண்ணா சொன்னார். ஆனால் கருணாநிதி என்ன சொன்னார், நான் கருணாநிதி இங்கே சென்னையில் கூட்டத்தில் வடக்கு கொடுக்கறது தெற்கு வாங்கி கொடுக்கறதுன்னார். அப்போ வலிமை வாய்ந்த இடத்துல இருந்தீங்க, தென்னகம் தான் வடநாட்டை இயக்கிறதுன்னு சொல்லப்பட்ட காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் மாநில உரிமைகளுக்காக பண்ணது என்ன? இந்திரா காந்தி ஆட்சி காலத்தை கொண்டு போயிட்டாங்க, சோனியா காந்தி ஆட்சி காலத்தை கல்வி வரணும்னு சொல்லிட்டு கல்வியை வந்து மாநில பள்ளியில் கொண்டு வந்தீங்களா? ஆளுநர் பதவி பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஆளுநர் பதவி நீக்கணும் என்ன ஏதாவது கோரிக்கை வச்சிங்களா? இல்லை ஆளுநர் வந்து திருமணத்துக்கு ஒப்புதருவதற்கான காலக்கடுவை திருமணம் பண்ணுங்க, 1 மாதம் 2 மாதம் இல்லை 6 மாதம் அப்படி திருமணம் பண்ணுங்க சொன்னீங்களா? இல்லை வந்து ஆளுநரோட அதிகாரத்தை மட்டுப்படுத்தும்னு எதற்காக அதுக்கான முன்முடிவு வச்சிங்களா? இல்லை இந்திய தமிழ்நாட்டோட மாநில அரசோட இறையாண்மைக்கு எதாக இருக்கக்கூடிய 356 சட்டப்பிரிவு அதை வச்சு தான் ஆட்சியை கலைக்கிறான், 356 நீக்குங்க அப்படின்னு ஏதாவது கோரிக்கை வச்சிங்களா? எதுவுமே இல்லையே. அன்னைக்கு வைக்கல, இன்னைக்கு வைக்கிறாங்கன்னு ஆதரிக்கவே மாட்டீங்களா? ஏன் வைக்கிறாங்க? அதுக்கு நோக்கம் இருக்கு. இது அடையாள அரசியல். ஆளுநர் பதவி நீக்குவோம்பாங்க, ஆனா நீக்க மாட்டாங்க. ஆளுநர் பதவி ஒழிப்போம்னு சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின். அவங்க போட்ட தீர்மானத்துல ஆளுநர் பதவியை ஒழிப்போம், அது எங்களுக்கு தேவையே இல்லை. இப்ப வந்து இங்க வந்து ஆர் என் ரவி இருக்காரு. ஆர் என் ரவி இல்லாம சுர்ஜித் சிங் பதினாலா இருந்தார்ல, அந்த மாதிரி ஆளுநர் வந்தா திமுக சொல்லுமா இதே வார்த்தைய? அப்படி ஆளுநர் பதவியை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்றது உண்மைன்னா கடந்த காலத்துல ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுத்தீங்களா இல்லையா? நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையா? உங்க கட்சியின் நிலைப்பாடு என்ன? எங்களுக்கு ஆளுநர் பதவி தேவையில்லைங்கிற எங்க நிலைப்பாடு. ஆனா திமுக வேடம் போடுது, வாக்குக்காக வேடம் போடுது, உளமாற அங்க நோக்கம் கிடையாது. நாளைக்கு சுசிங் சிங் பண்ணாலும் போல ஒரு ஆளுநர் வந்து திமுகவோட இணக்கமாக போனா ஆட்டுக்கு தாடி எப்படி தொங்குவாங்க? அன்னைக்கு ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநருக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்ப திமுகவோட இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்றேன், இது சிக்கலை ஒருபோதும் தீர்க்க மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, 80ல வந்து ராஜமன்னார் தலைமையில குழு அமைச்சோம், மாநில சுயாட்சிக்கு தீர்மானம் போட்டோம், மாநில சுயாட்சி குறித்து ஆராய்வதற்கு குழு அமைச்சு பரிந்துரைகளை அமல்படுத்தங்கிறீங்க. மாநில சுயாட்சி கொடுத்து அந்த தீர்மானத்தை போட்டீங்க, பரிந்துரைகளை வந்து மக்கள் மன்றத்தில் வச்சிங்க. இப்போ அதுக்கு பிறகு ஆட்சியில் வந்த எந்த ஆட்சி நெருக்கடி கொடுத்தீங்க? மன்மோகன் சிங் ஆட்சிக்கு, வாஜ்பாய் ஆட்சிக்கு, ராஜமன்னாரோட பரிந்துரை அப்புறம் அமலாக்கம் செய்யப்பா? எங்களுக்கு அமைச்சரோட பங்கு வேண்டாம், நாங்கள் ஒருத்தர் கூட அமைச்சராகலை. இன்னைக்கு ராஜமன்னாரோட அந்த பரிந்துரையில் ஒரு 4வது செயலாக்கம் பண்ணு அப்படின்னாங்களா? எதுவுமே சொல்லையே, இது எல்லாம் வேடம் தானே. இன்னைக்கு அவங்க எல்லாருமே பாஜகவை எதிர்த்து ஒரு அணியில் திரண்டு இருக்கிறாங்க, அது கொள்கை கூட்டணிங்கிறத அவங்க வலிமையா சொல்றாங்க. நீங்க தனிச்சு நின்று என்ன 12 நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி 40 தனிச்சு நிக்கிறீங்க, என்ன சேஞ்ச் நடக்கும்? மொதல் விஷயம், கொள்கை கூட்டணி இல்லை. சிவசேனாவோட கொள்கை வேற, திமுக தனக்கு இருப்பதாக சொல்லக்கூடிய கொள்கை வேற, அரவிந்த் கெஜ்ரிவாலோட கொள்கை வேற, திமுக தன் கொள்கைன்னு சொல்வது வேற. குறைந்தபட்ச நலன்கள் பாஜக எதிர்ப்பு அதில் ஒன்று சேர்ந்துருக்கு. அதாவது இது அரசியல் எதிர்ப்பு தான், பாஜகங்க கட்சி எதிர்ப்பு, கோட்பாட்டு எதிர்ப்பெல்லாம் கிடையாது முதல் விஷயம். அப்புறம் தமிழ்நாட்டில் பாஜக வெள்ள போடுறதில்லை. இன்னைக்கு அதிமுக தெளிவுபட சொல்லுது, நாங்கள் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு. 2024 மட்டும் இல்லை, 2026 பாஜக கூட்டணி இல்லைன்ட்டாங்க. அப்போ பாஜக தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுச்சு. ஒருவேளை இதே பாஜக அதிமுக இருந்தால் கூட தோல்விதான் அடையும். அப்ப தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் ஏறக்குறைய பாஜக செத்து போன நிலைமை தான். இந்தியாவுக்காக ஒன்று சேர்றோம், இன்னொன்று அவங்க சொல்றது, அதாவது தமிழ்நாட்டில் பாஜக வென்றோம், 40 இடங்களை பிடிச்சிரும், ஆனால் 40 இடங்களை வச்சு நம்ம மத்தியில் ஆட்சி அமைச்சிடலாம்னு பாஜக நம்பலை. அவன் நம்புறது இந்தியை, அந்த இந்திய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் நம்புறான். அந்த மாநிலத்துக்கு அவனுக்கு ராமர் கோயிலே போதும். தமிழ்நாட்டில் வெற்றி பெறாமல், கேரளாவில் வெற்றி பெறாமல், ஆந்திராவில் வெற்றி பெறாமல், கர்நாடகாவில் வெற்றி பெறாமல் அவன் மத்தியில் ஆட்சியை பிடிப்பான். அப்போ வீழ்த்த வேண்டியது தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் சரியாக தான் இருக்கான். தமிழ்நாட்டில் பாஜக தோக்கடிச்சிருவான், மற்ற கட்சியில் ஓட்டு போடாதனுடைய பாஜக போட மாட்டான், முடிஞ்சு. அப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸும் வேண்டாம் பாஜக வேண்டாம்னு தனிச்சு நிற்கிறோம். மாநில உரிமையை பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரை உருவாக்கணும், பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம். அப்போ தமிழ்நாட்டில் நாம் தமிழக கட்சி போட்டுடுவது எந்த விதத்திலும் பாஜகவுக்கு ஆதரவாக அமையாது. இல்லை, நீங்கள் எதிர்க்க வேண்டியது நடுவரசில் ஆளக்கூடிய பாஜகவையா, மாநிலத்தில் திமுகவையா? பாஜக எதிர்க்கணும், ஆனால் பாஜக எதிர்ப்பாக சொல்லிக்கொண்டு பாஜக செய்யக்கூடிய எல்லா வேலையும் திமுக செய்யுது, அதை அம்பலப்படுத்தணும்ல. நான் திரும்ப திரும்ப பல இடங்களை பதிவு பண்ணுறேன், இங்கேயும் பதிவு பண்ணுறேன். எட்டு வழி சாலை யாரோட திட்டம், பரந்தூர் விமான நிலையம் யாரோட திட்டம்,
நீங்கள் நில ஒருங்கிணைப்பு சட்டம் கொண்டு வரீங்க, நிலங்களை அபகரிக்கிறதுக்கு 2014 நிலம் கையகப்படுத்துகிற சட்டம் வந்து பாஜக கொண்டு வருது. இதே ஐயா ஸ்டாலின் எதுக்குறாங்க? இப்போ நிலங்களை அபகரிக்க நீங்கள் திட்டம் கொண்டு வரீங்களே, யார் நிலத்தையும் கையகப்படுத்தலாம்னு. அப்போ என்ன வேறுபாடு? அம்பானி அதானி இருக்கிறதா சொல்கிறீங்க, அதானியோட காட்டுப்பள்ளி திறமை விரிவாக்கம் திமுக நிலைப்பாடு என்ன? நாங்கள் ஏற்க மாட்டோம் திமுக சொல்லுமா? அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருது. இந்த வந்து அதானி நிலக்கரி இறக்குமதியில் ஊழல் செஞ்சுட்டாரு, 1000 கோடி ஊழல் இருக்குது, அதானியோட குடும்பத்தின் மீது வழக்கு போடணும். ஏன் இன்றைக்கி வழக்கு போட்டேன்? அதானியோட குழுமம் தான் இங்கே ஐயா ஸ்டாலினோட அந்த முதலீட்டான மாநாட்டில் முதலீடு பண்ணுது. அப்போ அதானி தான் உள்ளே வந்துட்டாரு, பாஜக தான் செய்ய வேண்டிய பிறகு செஞ்சுட்டு இருக்குது. அப்போ எங்கே பாஜக எதிர்ப்பு இருக்குது? புதிய கல்விக் கொள்கை, அந்த புதிய கல்விக் கொள்கையிலேருந்து ஒவ்வொரு சாராம்சமாக உரிவெடுத்து மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படுது. இதை கண்டித்து ஜவஹர்லால் நேரு குழு விட்டு வெளில போயிட்டார். அப்போ பாஜக விரும்பட தான் தமிழ்நாட்டில் நடக்குது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மோடி போகிறாரா இல்லைன்னு தெரியல. தமிழ்நாட்டில் எத்தனை முறை மோடி வர்றாரு? அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி மோடி வந்தாரோ அப்படி வர்றாரு. கேலோ இந்தியா ஏன் மோடியை கூப்பிடுறீங்க? மோடி இல்லாமல் நிகழ்ச்சி நடத்த முடியாது. அது ஒரு தேசிய விளையாட்டு சார், நடத்த கூட ஒரு விளையாட்டு. ஏன் மோடி நடத்தவே கூடாதுங்கிறீங்க? மோடியை கூப்பிட்டு நடத்தணும் அவசியம் இருக்கா? கட்டாயம் இருக்கா? செஸ் ஒலிம்பியா போட்டி நடக்குது, மோடியை கூப்பிடுறீங்க, மோடியை கூப்பிட்டு நடத்துறீங்க. மோடிக்கு வந்துட்டு நிகழ்வில் பங்கிட்டு டெல்லி போயிட்டாரு. டெல்லிக்கு போன பிறகு ஸ்டாலின் கிளம்பி போய் நன்றி நல் சொல்ல போகிறேன் அப்படின்னு போகிறாங்க. என்ன கூத்துதெல்லாம்! அப்போ போன ஆட்சி காலத்தில் அதிமுக வந்து மோடியை கூப்பிட்டு சரியா தப்பா? மோடி கூப்பிட்டு அடிமன் சொன்னீங்களே, அப்போ நீங்கள் ஏன் கூப்பிட்றீங்க? அப்போ பாஜக வர்றது மோடி வர்றது ஏதாவது ஒரு விதத்தில் பாஜகவுக்கு ஆதரவான உணவு உருவாக்கமாக உருவாக்காதான். பாஜகவுக்கு லாபமாக லாபம் இல்லையா? அப்போ எதுக்கு மோடியை கூப்பிட்றீங்க? அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மேலஞ்சிருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு அலைய வாக்காக மாற்றுவதற்காக பாஜக எதிர்ப்பது போல வேடம் விடுது. ஆனால் செயல்பாட்டில் டெல்லியில் பாஜகவோட இணக்கமான போக்கை தான் கையாளுது. இந்த 2024 நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை முழக்கம் என்ன? எதை முன் வச்சு இந்த தேர்தல் எதிர்கொள்ள போகிறீங்க? மண்ணின் மக்களின் சிக்கல்களை மையப்படுத்தி, மாநில உரிமைகளை மையப்படுத்தி, ஜனநாயகத்துக்கு விழுந்திருக்கக்கூடிய பேராபத்தை மக்கள் மத்தியில் சொல்லி நாங்கள் வாக்கேற்போம். இதில் பாஜக வீழ்த்தணுங்கிறது அடிப்படை அடிநாதம் எங்களோட முதன்மையான கருத்தியல் எதிரியாக பாஜக தான் பார்க்குறோம். பாஜக வந்து தமிழ்நாட்டில் கட்டாயம் நாம் தமிழக கட்சின்னு கட்சி உருவாகலாம் கூட பாஜக வந்து தமிழ்நாட்டில் வெல்லப்படுறதில்லை. ஏன்னா தமிழ்நாட்டோட அலைவரிசை எப்படி? அதனால் நாங்கள் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசோட கொடுங்கோன்மையும் சொல்லுவோம், மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுகவோட கொடுங்கோனும் சொல்லுவோம். ரெண்டையும் தோல் வச்சு ஒரு நல்ல ஆட்சி மலரணும், ஒரு நல்ல அரசியல் வந்து அமைக்கப்படுங்கிறத வலியுறுத்தி நாங்கள் தேர்தல் களத்தில் பரப்பிச்சு. மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நிறைய கூட்டங்களை பார்க்க முடிகிறது, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? நேற்று வந்து கோவில்பட்டி, தூத்துக்குடி கோவில்பட்டியில் கூட்டம், முந்தநாள் சுரண்டையில் கூட்டம். உண்மையிலேயே வந்து மாநில அரசோட உளவுத்துறை பார்த்தா அவங்க ரொம்ப தகைச்சு போவாங்க. அந்தளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம், உண்மையிலே வந்து நாங்களே பார்த்து பிரமிச்சு போயிட்டோம். அந்த ஊரில் வந்து கோவில்பட்டியில் வந்து 8:30 மேலே மக்கள் நிற்க மாட்டாங்க, அண்ணன்ட்ட வந்து ஒரு 7 மணிக்காவது ஒளிவாங்கி 7:30 ஒளிவாங்கி கொடுத்துடணும், அப்போ தான் சரியாக இருக்கும். ஏன்னா 8:30 மேலே மக்கள் நிற்க மாட்டாங்க, ஏன்னா போக்குவரத்து வசதி இல்லைங்கிறதுனால கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பிடிச்சு. ஆனால் நடந்தது என்னென்னா, அண்ணன் 9 மணி வரைக்கும் பேசினார், 9 மணிக்கு அண்ணன் பேச்சு முடிச்சு போன பிறகு கூட மக்கள் ஆர்ப்பரிச்சுருந்தாங்க. நாம் தமிழர் நாம் தமிழர்னு ஆர்ப்பரித்தாங்க. தலைவர் பிரபாகரன் கூட அந்த பாட்டு போட்டோன்னா எல்லாம் நடனமாட ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளோ வந்து அவ்வளோ ஒரு உற்சாகமாக, அவ்வளோ எழுச்சியாக இருந்துச்சு. அப்போ வந்து நாம் பெரிய அளவில் நம்பிக்கை கொண்டு நிற்கிறோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஏன் இந்த திராவிட கும்பல் கதறுது பதறதுங்கிறப்ப, கூடி நிற்கக்கூடிய எல்லாருமே இளைஞர் கூட்டம், எல்லாருமே இளைஞர்கள். அதாவது பெரியார் வந்து சாதி ஒழிப்பு அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுக்கிட்டு தான் கடல் மறுப்பை பேசலாம்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த அதில் கூட வேறால சாத்தியப்படுத்த முடியலை. ஆனால் அந்த சீமானவர்கள் வந்து சாதி ஆதிக்கம் மிகுந்த தென்காசி சுரண்டை, இல்லை வந்து இந்த பக்கம் கோயில்பட்டி போன்ற நகரங்களில் வந்து அந்த மக்கள் மத்தியில் வந்து உனக்கு சாதி வேணுமா, சாதி மதம் வேணுமா, இனமொழி வேணுமா, நீ தமிழ்நாடு நிற்க போறியா சாதி மதமாக நிற்க போறியாங்கிறப்ப கூட்டம் ஆரம்பிக்குது. ஆமாம், நான் தமிழ்நாடு தான் நிற்க போகிறேன், எனக்கு சாதி மதம் வேண்டாம் அப்படின்னு. அப்போ சாதியை கடந்து வரக்கூடிய சாதி ஒழிப்புக்கான முதற்படியை, சாதி ஒழிப்புக்கான களத்தை வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து தேர்தல் பரப்புரையும் போது சாத்தியப்படுத்துகிறாங்கிறப்ப ரொம்ப அசாத்தியமானதாக இருக்குது. பெரிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்குது. பெரிய நம்பிக்கை கொண்டு பயணிக்கிறோம். இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தல்களை வந்து எங்களுக்கான களம் நினைக்கிறோம். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டுச்சு, பாஜக மீது மக்கள் மீதுக்கு கோபம் இருக்குது. இந்த 2 ஆண்டுகள திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக ஆட்சி மீது பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எல்லா எதிர்பார்ப்பையும் இன்றைக்கி உடச்சி நுறைக்கி பெரிய அளவில் ஏமாற்றம் இருக்குது. அப்போ திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகன்னு எல்லா கட்சிகளும் மக்கள் மத்தியில் வந்து நன்மதிப்பு இழந்து நிற்கிற வேலையில் நாம் தமிழக கட்சி பெரிய நம்பிக்கை கொண்டு வருது. அதனால் இந்த களமே எங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு போட்டியாக நடிகர் விஜய் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பல பேர் கணிக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. நடிகர் விஜய் அவர்கள் மீது பெரிய அளவுக்கான விமர்சனங்களை திரு சிம்மன் அவர்கள் வச்சது கிடையாது, எப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு போட்டியா அல்லது உங்களுக்கு துணையாக வருவாங்க? எங்களுக்கு போட்டியாக நாங்கள் நினைக்கல. அவர் 2024 வரமாட்டார், கட்டாயம் வரமாட்டார். 2026 வராங்க. 2026 வருவார். தொடங்குறப்ப விஜய்க்கு வந்து பெரிய அளவிலான வரவேற்பு இருக்கும், பெரிய அளவிலான வெளிச்சம் இருக்கும்.
ஆனால் அவர் என்ன மாதிரி கோட்பாடை முன்வைக்க போகிறார், என்ன மாதிரி கொள்கையை வைக்க போகிறாரு, என்ன மாதிரி விமர்சனங்களை வைக்க போகிறாங்கிறத பொறுத்து நம்ம அடுத்த கட்டம் சொல்ல முடியும். ஆனால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்குது. என்னென்னா, விஜய்க்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம் இல்லை. விஜய் வந்து கண்மூடித்தனமாக ஒரு ஒரு கடவுள் போல் தொழக்கூடிய ஒரு கூட்டம் தான் இருக்குது. இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய சவால், அவர் திரைப்படம் நடித்து கொண்டே இல்லை அந்த அரசியல் வாழ்க்கையை பார்க்க போகிறாரா, திரைப்படத்தை முற்றுமுழுதாக கைவிட்டுட்டு வர போகிறாங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா திரைப்படத்தை நடித்து கொண்டே இந்த வேலையை பார்ப்பார் அப்படின்னா, நாளைக்கு முல்லை பெரியாச்சுக்களை வரும். முல்லை பெரியாச்சுக்களை நீங்கள் பேசுனீங்கன்னா கேரளாவில் படம் ஓடாது, காவிரிச்சுக்களை பேசுனா கர்நாடகாவில் படம் ஓடாது. வடமாநில ஆதிக்கத்தை பேச நீங்கள் நினச்சா அதுக்கு நோக்கி போனால் வடமாநில படம் பண்ண முடியாது. அதை தாண்டி தமிழ்நாட்டில் அவரோட காவலன் படத்துக்கு, அவரோட சர்க்கார் படத்துக்கு, அவரோட மெர்சல் படத்துக்கு வந்த நெருக்கடி நமக்கு தெரியும். நெருக்கடி வந்தப்போ விஜய் வந்து வாயே திறக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்றது நமக்கு தெரியும். அப்போ பெரிய சவால் இருக்குது. அதெல்லாம் தாண்டி 2024 கட்சி ஆரம்பித்து 2026 வந்து அவரால் ஆட்சியை பிடிக்க முடியுமானா, ஆட்சியை பிடிக்க வாய்ப்பே இல்லை. கலை யதார்த்தம் அப்படி தான் இருக்குது. ஒருவேளை வந்து விஜய் சட்டமன்ற உறுப்பினராக மாறலாம். விஜயகாந்த் வந்து 2006 நினைக்கிறேன், விஜயகாந்த் வந்து விருத்தாச்சலத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றது போல் வரலாம். அப்போ சட்டமன்றத்துக்கு போனவுடனே சட்டமன்றத்தில் போய் அங்கே செயல்படணும், அங்கே பேசணும். இவரோட சுபாவத்துக்கு வந்து அது எந்தளவுக்கு சரியாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா விஜயகாந்தே வந்து சட்டமன்றத்துக்கு போனப்போ அவர் தனியாக ஒரு ஆளாக போகலை. முதல்ல விடுத்தாச்சலத்தில் போனார், திரும்ப 2011 வந்து 23 பேரோட போனார், எம்எல்ஏக்களோட போனார். ஆனால் அங்கேயே வந்து அந்த ஆளுங்கட்சியோட அந்த இடையூறு அவரை தொடர்ச்சி சீண்டிக் கொண்டே இருப்பதால் அவரை தாங்க முடியாமல் சட்டமன்றத்துக்கு போக மாட்டேங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தார். அதனால தான் வந்து ஒரு பக்கம் தானே காட்டினீங்க, மறுபக்கம் காட்டுங்க, ஏன்னா அங்கே என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு தெரியணும் அப்படின்னாரு. நேரடியாக ஒளிவு பண்ணுங்கள், சட்டமன்ற நிகழ்ச்சி நேரடியாக ஒளிவு பண்ணுற வரைக்கும் நான் போக மாட்டேன்னாரு. அப்போ அந்த நெருக்கடி இருக்குது. அதை கடந்து நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு போகணுங்கிற ஒரு கனவை காண்றீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகளாக உழைக்கணும், 10 ஆண்டுகளாக தீவிரமாக இயங்கணும். ஆனால் இங்கே ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்குது, எம்ஜிஆர். ஆனால் அதை தாண்டி பல விதிகள் இருக்குது, அதை மறந்துடுறீங்க. சிவாஜி கணேசன் என்ன ஆனார், எம்ஜிஆரோட கலையுலக வாரிசுன்னு வர்ணிக்கப்பட்ட பாஜராஜ் என்ன ஆனார், கார்த்தி என்ன ஆனார், சரத்குமார் என்னவா இருக்கார், கமலஹாசன் என்னவானார், டிஆரோட கட்சி பேர் நமக்கு தெரியாது. அப்போ இவ்வளோ உதாரணங்கள் இருக்குது. எம்ஜிஆர் வந்து அதிமுகங்கிற கட்சி தொடங்குறதுக்கு முன்பாக 20 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து அவர் எம்எல்சி ஆனார், திமுகவில் வந்து வாரிய பொறுப்பில் இருந்தார், மொழி போராட்டத்தில் பங்கேற்றார். நேரு வந்து நான்சென்ஸ் அப்படின்னு சொன்னப்போ அதை எடுத்து கருப்பு கொடி காட்டி நடிகராக இருந்த எம்ஜிஆர் சிறைக்கு போனார், சிறையில் சாதாரண வகுப்பில் இருந்தார். இப்படி பல பின்புலம் இருக்குது. அந்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து வெற்றி பெறாருனா எடுத்தவனே வெற்றி பெறல. அவர் கட்சி தொடங்கி 5 ஆண்டுகளாக கழிச்சு தான் தேர்தல் வருது. இடைப்பட்ட காலத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வெற்றி பெறாரு. அப்புறம் 2 வருஷமோ 3 வருஷமோ கழித்து புதுச்சேரி சின்ன நிலப்பரப்புங்கிறதுனால அங்கே வெற்றி பெறாரு. 5 வருஷம் கழித்து தேர்தல், அந்த தேர்தலில் பல கட்சியோட கூட்டணி வைக்கிறாரு. முகத்தை வந்து கொண்டு போய் படங்களில் சேர்த்தா கூட கடைக்கோடி வைக்கும் பரப்புரைக்கு போகிறாரு. இப்படி எல்லா காரணிகளும் ஒத்து வந்து கூட அவர் 140 50 இந்த எண்ணிக்கையில் வெற்றி பெறுறாரு. ஜெயலலிதா கூட முதல் தேர்தலில் 224 வெற்றி பெற்றாங்க 91, ஆனால் 224 வெற்றி பெறல. அதே எம்ஜிஆர் 1980 இடஒதுக்கீட்டுக்கு வகுப்பாடி பிரதிநிதித்துவத்துக்கு வந்து பொருளாதாரத்தை அளவுகளாக வைக்கணுங்கிற ஒரு முன்முடிவை வச்சப்போ 80 பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் 38 தொகுதியில் அதிமுக தோற்று போகுது. எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக தோற்று போகுது. அப்போ எம்ஜிஆருக்கே அவ்வளோ பெரிய சர்க்கிள் நடந்துச்சு. அதுக்கும் நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு அந்த இடஒதுக்கீட்டோட அளவு வந்து 50 விழுக்காடு வரைக்கும் அதிகப்படுத்தார். அப்போ எம்ஜிஆருக்கு பல சர்க்கிள், எம்ஜிஆர் வந்து பயந்துக்கிட்டு கட்சி போகிற மாற்றினார், அனைத்து இந்தியன் சேர்த்து மாற்றினார், டெல்லி இது தஞ்சாவூரில் இந்திரா காந்தி போட்டுட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு வருது. எம்ஜிஆர் தொடக்கத்தில் ஆமாம் சரியாக இருக்குங்கிறாரு, பின்வாங்கிறாரு. அப்போ எம்ஜிஆருக்கு பல சர்க்கிள் திணறி போயிட்டார் எம்ஜிஆர். இப்போ அதே மாதிரி விஜய் திணற வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ரஜினிகாந்த் வந்து உச்ச நட்சத்திரம். ரஜினிகாந்த் எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் வந்து இந்த அரசியல் பாதையை வர்றது வரைக்கும் அவருக்கு எதிர்ப்பாளரே கிடையாது. சமூக வலைதளங்களை பார்க்க முடியாது. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைக்கும் தெரியுங்கிறது தான் பாட்டு. ஆனால் அதே ரஜினிகாந்த் வந்து அரசியல் பணம் வந்து தூத்துக்குடியில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகிறப்ப ஒரு இளைஞன், சாதாரண இளைஞன் கேட்டான், நீங்கள் யாருன்னு கேட்டான். மோடி தான் வீட்டுக்கு வர்றாரு, தமிழ்நாடே திரும்பி பார்க்குது, வர இந்தியாவே ரொம்ப கவனத்துக்குரிய ஆளாக பார்க்குது. ஆனால் அந்த ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் நீங்கள் யாருன்னு கேட்டான். அப்போ கலை எதாத்தான் இதுவாக தான் இருக்குது. அப்போ இதில் அவர் யங்ஸ்டர்ஸோட ஓட்டுகளை வந்து கவர் பண்ணிடுறாரு. அதனால தான் நாம் தமிழர் கட்சி அவரை கொஞ்சம் விமர்சன பார்வையோட அணுகப் போகுது. இளைஞர்களுடைய வாக்கை கவர்ந்துருவார், அதுதான் உங்களுடைய ஓட்டு. அதாவது உங்களுக்கு அடிவா விழுந்துருங்கிறதால அப்படி பேசுறீங்க. நிச்சயமா இல்லை. அதாவது என்ன கோட்பாடை வைக்க போகிறாரு, என்ன நிலைப்பாடை வைக்க போகிறாங்கிற பொறுத்து தான் விமர்சனத்தை வைக்கிறதா இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ கலை யதார்த்தம் தான் சொல்ல முடியும். அதெல்லாம் வந்தவர் தான் அதான் சொல்ல முடியும். ஆனால் என்ன சொல்கிறேன், 2024 2026 இந்த 2 ஆண்டு காலம் இருக்குல்ல, 2 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற சிக்கல் வரும், எண்ணற்ற பிரச்சனை வரும். அப்போ என்ன நிலைப்பாட்டை முன்வைக்க போகிறாரு, எவ்வாறு பேச போகிறாரு, இதுவே விஜய்க்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது சரியாக போவாரா இல்லை தடம் மாறுவாராங்கிறத காட்டிடும். அப்போ நாம் புதுசாக வைக்க தேவையில்லை. சமூக வலைதளங்களில் வைப்பாங்க, கேள்வி எழுப்புவாங்க.
அப்போ விஜய்க்கு பெரிய சவால் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறேன். நிச்சயமாக பல விதமான கேள்வி ரொம்ப நிதானமாக போகிறோம், பதிலளிச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி நன்றி உங்களே. மீண்டும் ஒரு சிறப்பு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.